நண்பர்களே வணக்கம். பொதுவாக இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வருங்கிறத நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பெரும்பாலவங்களோட கருத்து எப்படி இருக்குன்னாக்க, பிரச்சனை எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு தான் எண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட எண்ணமும் கூட நியாயமானதாக தான் தோணுது. இப்படி நம்ம எல்லாருமே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்படி உண்மையில பிரச்சனையில தான் என்ன, அது பிரச்சனைன்னு எதைத்தான் நம்ம சொல்கிறோம்? இப்போ உதாரணத்தை பாருங்கள், இப்போ ரெண்டு வகையான நிலை இருக்கதா நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படியே கூட வச்சுக்கலாம் நம்ம இதை. இப்போ முதலாவதாக வர்றது முதல் நிலையினும் ரெண்டாவதாக வர்றது ரெண்டாம் நிலைன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்மளுக்கு காலையில் படுக்கையிலேருந்து எழுந்துருச்சது முதல்ல ராத்திரி படுக்க போகிறது வரைக்கும் அடுக்கடுக்காக பல பிரச்சனை வருது. ஒன்று முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த பிரச்சனை வந்துடுது. ஆனால் அத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலையும் நம்மளோட மனசு மட்டும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதா வச்சுக்கலாம். இது முதலாவது நிலைன்னு வச்சுக்குவோம். அடுத்தது ரெண்டாவது நிலையை பாருங்கள். இந்த ரெண்டாவது நிலையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ காலையில் நம்ம படுக்கையிலேருந்து எழுந்துச்சு முதல்ல ராத்திரி படுக்க போகிறது வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வீட்டில் உள்ள எல்லா நிகழ்ச்சியும் அமைதியாகவும் சீராகவும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஆஃபீஸில் கூடயும் மற்ற வெளியில் இடத்துல கூட நம்மளோட தொடர்புள்ள எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப சீராகவே நடைபெறுது. ஆனால் நம்ம மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் அப்படியே பருதி வச்சுக்கிட்டே இருக்குது. இது அப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு விதமான பரிதவிப்பு இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த முதலாவது நிலையில் வந்து ஆயிரம் பிரச்சனைக்கு மத்தியிலையும் நம்மளோட மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. ரெண்டாவது நிலைமையில் வந்து நம்ம எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளாதப்போ கூட நம்மளோட மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் அப்படியே பருதி வச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வகையான நிலையிலையும் நம்ம விரும்பக்கூடியது எது, முதலாவது நிலையா இல்லாட்டி ரெண்டாவது நிலையா? பொதுவாக பார்த்தா நம்மளை பெரும்பாலானவங்க வந்து இந்த ரெண்டாவது நிலையில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலை நல்லாவே இருந்தால் கூட நம்ம எல்லோரும் தேவையில்லாத ஒரு மனப்பதட்டத்தோடும் பரிதவிப்பினோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அறியாமலேயே நம்ம எல்லாருமே நம்ம இது இப்போ சொன்ன இந்த முதலாவது நிலையை தான் விரும்பவும் செய்கிறோம். பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி, இல்லை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம மனசு மட்டும் நிம்மதியாக இருந்தால் அது மட்டும் போதும், இப்படி தான் நம்ம எல்லோரும் எண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலையும் நம்மளோட மனசை மட்டும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிறது சாத்தியமா? இப்போ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பிரச்சனைனா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பிரச்சனைனா என்ன, இப்போ நம்ம தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம கைப்பையில் ஒரு 50,000 ரூபா இருக்குது, யாரோ ஒருத்தர் அதை பிடிக்கி விட்டு ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பிரச்சனை. இப்போ வீடு கட்டுறதுக்காக நிலம் ஒன்று வாங்கி போட்டு வச்சுருக்கோம், நம்ம எப்படி வீடு கட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம நிலத்தில் யாரோ ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறாரு, இது கூட ஒரு பிரச்சனை தான். இப்போ நம்மளுக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் ஒரு வழக்கு இது கோர்ட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் நம்மளுக்கு விரோதமாக தீர்ப்பாயிடுது, இது கூட ஒரு பிரச்சனை தான். இப்படி பிரச்சனைகளை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்தோம்னாக்க அது எல்லாமே நம்மளோட மனம் நிம்மதி அப்படியே கெடுத்துப்பிடுது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக இருக்கிறது சாத்தியம்தானா? இதை பற்றி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக இருக்கிறது சாத்தியமானு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இது வழக்கமாக நம்ம சொல்கிற ஒரு உதாரணம் தான். இப்போ இளம் வயசு உள்ள ஒரு தகப்பனார் வந்து தன்னோட ரெண்டு பிள்ளைங்களோட ரயிலில் அப்படியே பிரயாணம் பண்ணிகிட்ருக்கார். 4 மற்றும் 5 வயசு உள்ள அந்த குழந்தைங்க ரெண்டும் அந்த பெட்டியில் உள்ள எல்லா இடங்களுக்கும் இங்கிட்டு ஓடுறதும் அங்கிட்டு ஓடுறதும் மற்றவங்களோட பொருள் எல்லாம் தூக்கி இழுத்து போடுறதும் ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அந்த அப்பாவும் அவங்கள சரிவர கண்டிப்பதாக தெரியல. ஏதோ பேருக்கு தான் கண்டிக்கிறத தவிர அவங்கள சரியான முறையில் கட்டுப்படுத்தல. அவர் பொறுத்து பொறுத்து பார்த்தா மற்ற பயணிகளை ஒருத்தர் மட்டும் அவங்கள்ட்ட போய் நீங்கள் குழந்தைங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அப்பா என்ன பதில் சொல்கிறாருன்னா, இல்லை இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சின்னவங்களாக இருக்காங்க, எதையும் சரிவர புரிஞ்சிக்கிற வயசில் கூட அவங்க இல்லை,
அவங்களோட செயலுக்கு நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோங்க கூட அவங்களுக்கு தெரியாது. இவங்க அம்மா வந்து, அதாவது என்னோடய மனைவி, ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு நார்த் இந்தியாவுக்கு சுற்றுலா போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஆபத்தில் சிக்கியிருந்த ஒரு மாணவியை காப்பாற்றுற முயற்சியில் அவங்களும் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட உடல் வந்து அங்கே உள்ள மருத்துவமனையில் வச்சுருக்காங்க. அதை வாங்கிறதுக்காக தான் நாங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கோம். இவங்களை தனியே விட்டுட்டு வர முடியாதனால கூட கூட்டிகிட்டு போகிறேன். இவங்க அவங்க அம்மா உடம்பை பார்த்து எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. அவங்களோட செயலுக்கு நான் திரும்பவும் கூட அவங்க கூட்ட ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி அவர் சொல்லி முடித்தார். இப்போ அந்த பெட்டியில் இருக்கிற எல்லாத்தோட மனநிலையும் அப்படியே டோட்டலாக தலைகீழாக மாறி போயிடுச்சு. அந்த குழந்தைங்க இன்னும் தொடர்ந்து தங்களோட சேட்டையில் ஈடுபட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களோட செயல் வந்து யாரையும் எதுவும் பாதிக்கலை. இப்போ இங்கே என்ன தான் நடந்திருக்குது? செயல்கள் என்னவோ அதே செயல்கள் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க எல்லாரும் அந்த செயல்கள்னால் கொதித்து போயிருந்தாங்க. இப்போ அந்த செயல்கள் வந்து யாரையுமே பாதிக்கலை. முதல்ல அவங்கள பாதித்த அந்த செயல்கள் வந்து இப்போ ஏன் அவங்கள பாதிக்கலை? என்ன விதமான மாற்றம் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது? இந்த மாற்றம் எங்கே தான் ஏற்பட்டிருக்குது? இதே மாதிரி பாருங்கள், வாழ்க்கை பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட வியாபாரி ஒருத்தர் வந்து மனசில் அமைதி வேண்டி ஒரு ஞானி ஒருத்தரை பார்க்குறதுக்காக அவரோட ஆசிரமத்துக்கு வந்தார். அவர் வரப்போ ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. ஞானிகிட்ட தன்னோட பிரச்சனையெல்லாம் சொன்னார். மன நிம்மதியை அடையிறதுக்கு தீர்வு கூட கேட்டார். ஞானி அவர்கிட்ட, நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசலாம், நீங்கள் ரொம்ப பயண கடப்பில் வந்திருக்கிறீங்க, அதனால் என்னோடய படுக்கறையே உங்களுக்கு தரேன், நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க, நாளைக்கு சந்திப்போம்னு சொல்லிவிட்டு அவர் தன்னோட படுக்கையை வந்தவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியே போயிட்டார். பயண களைப்பிலேருந்து அந்த வியாபாரி கூட அந்த படுக்கையில் நல்லா படுத்து நல்லா தூங்கிட்டார். ராத்திரி சுமார் 2 மணி இருக்கும். யாரோ கதவை டொக்குன்னு சத்தம் தட்டுற மாதிரி சத்தம் கேட்டு கதவை வந்து திறக்கிறாரு. பார்த்தா அங்கே ஞானி நின்றுட்டுருக்காரு. என்ன வேணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கப்ப அந்த ஞானி சொல்கிறாரு, இல்லை நான் வந்து என்னோடய செல்ல பிள்ளையை மறந்து விட்டுட்டு போயிட்டேன். அவன் ரொம்ப நல்ல பிள்ளை, அவன் அவன் ஒன்றும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படுக்கையை லேசாக தூக்கி அது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பெரிய கருணா பாம்பு அப்படியே உருவி எடுத்து தன்னோட தோளில் மாலை மாதிரி போட்டுக்கிட்டு, நீ நல்லா படுத்து வருங்கப்பா, நாளை காலைல பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த வியாபாரி படுக்கையில் படுத்தார். படுக்கை அசைகிறப்பெல்லாம் ஏதோ பாம்பு அசைகிறது மாதிரி அவர் தோண்டிகிட்டு இருந்தது. அன்னைக்கு தூக்கம் மரம் அவருக்கு அப்படியே கட்டு போச்சு, அவ்வளோதான். அது மறுநாள் காலையில் அவர் ஞானியை பார்த்தார். அப்போ ஞானி வந்து, என்னப்பா ராத்திரி நல்லா தூங்குனியான்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு அந்த வியாபாரி என்ன சொல்லியிருப்பார், 2 மணி வரைக்கும் நல்லா தான் தாங்க சாமி தூங்கினேன், எப்போ நீங்கள் வந்து உங்கள் பாம்பை எடுத்துகிட்டு போனீங்களோ அதோட என் தூக்கம் கூட அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ ஞானி கேட்டார், எப்போ 2 மணி வரைக்கும் பாம்புக்கு மேலே தானே நீ படுத்து தூங்கிட்டு இருந்த, உன் தூக்கத்துக்கு ஒன்றும் எந்த இடையூறும் கூட இல்லையே, அதுக்கப்புறமா தான் நான் பாம்பு அங்கே கிடையாது, அதனால் உனக்கு அங்கே ஏன் தூக்கம் வராமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். இப்போ ஒரு கேள்வி பாருங்கள், அவர்கிட்ட வந்து ஞானி வந்து அந்த வியாபாரிட்ட கேட்காரு, உன்னோட தூக்கம் கெட்டு போனதுக்கு காரணம் பாம்பா, இல்லாட்டி அந்த பாம்பை பற்றிய நினைவா அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த மாதிரி தான் நம்மளோட எல்லா விதமான பிரச்சனையும் கூட அமைஞ்சிருக்குது. நம்மளுடைய நிம்மதி இல்லாத தன்மைக்கு காரணம் வந்து உண்மையிலேயே இந்த பிரச்சனையான செயல்களா, இல்லாட்டி அந்த செயல்களை பற்றி நினைவா. இங்கே இந்த பிரச்சனையான நிகழ்வுகள் தான் நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்துதா, இல்லாட்டி அந்த நிகழ்வுகளை பற்றிய நினைவுகள் தான் நமக்கு நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரச்சனையெல்லாம் இருக்கிறது மாதிரி தான் தோணுது, ஆனால் உண்மையில் பிரச்சனைன்னு இங்கே எதுவுமே இல்லை. அதுதான் உண்மையும் கூட. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில்,
ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள